ஆ, லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, டோர்மேட் வீடியோ லைவ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த டோர்மேட்டோட ஸ்டார்டிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாக இப்போது நம்ம பின்னியாச்சு. இப்போது ஃபினிஷிங் வீடியோ தான், அதுவும் நம்ம லைவ்லேயே செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதே வந்து 16 நாட் போட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதே 16 மேட் போட்டு செஞ்சது தான். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த மேட் வந்து நமக்கு போதும்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம செய்யும்போது ஒரு சாரீ நமக்கு கரெக்டாக இருக்கும், மிச்சம் கூட இருக்கும், கொஞ்சமாக மிச்சம் இருக்கும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இதை முடிக்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெக்டாங்கிள் ஷேப் மேட் வந்து எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, அதுவும் லைவ்லேயே வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து எப்படி முடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த மேட்டையுமே நம்ம வந்து முடிக்கணும். நான் வந்து லைவ் எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து இன்டிமேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து சடனாகவே லைவ் வந்துட்டேன். ஸோ இப்போது நான் இந்த வீடியோ இந்த மேட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் நிறைய வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப இந்த மேட்டுக்கு வந்து இந்த ஃபினிஷிங்கில் நிறைய டவுட் வந்து எங்கிட்ட கேப்பீங்க. அதனால தான் நான் இந்த லைவ்ல வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது போதும் நமக்கு. இங்கே பாருங்க, இப்படி ஜாயின் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி தூக்காம ஃபிளாட்டா இருக்கணும். அப்படி ஃபிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு அர்த்தம். இப்போ இதை வந்து இன்னும் அகலம் பண்ணி இன்னொரு பீஸ் பண்ணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலம் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்து வைக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, துணி இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணிட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து செய்யறதுனாலும் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த லைன் வந்து பின்னணும், அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு லைன் நம்ம பின்னுவோம் இல்லையா, அந்த லைனில் அப்படியே இந்த பக்கம் பின்னதோடய இருக்குது. இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து லைவ்லேயே கிளியர் பண்ணிடுறேன். நம்ம லைவ் வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் மேட்டு ட்ரை பண்ணீங்க என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து போன லைவ் வந்தப்போ நான் 7000 நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம 7000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா 10000 ஆயிரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இது வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், உங்களோட சப்போர்ட் தான். ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுதான் என்னை வந்து நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக வந்து அடுத்தடுத்து ஒர்க் வந்து செய்ய வைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி நாட் வந்து இங்கே வரணும். அந்த ரெக்டாங்கிள் மேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு நாட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வந்து இந்த கம்பியை நம்ம இன்சர்ட் பண்ணணும். எப்போவும் நம்ம எப்படி பண்ணுவோம், சிங்கிள் நாட்டில் இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து டபுள் நாட் இருக்கு பாருங்கள், அந்த டபுள் நாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த ரெண்டு நாட் வழியாக நம்ம சுற்றின துணியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரணும். வெளில எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எப்போவும் என்ன பண்ணுவோம், இந்த நாட்டை வந்து கழட்டி விடுவோம். அதே மாதிரியே தான் இந்த ரெண்டு நாட்டை நம்ம கழட்டி விட்டுடலாம். கழட்டி விட்டுட்டு
ஹலோ சாரா, ஹலோ. கழட்டி விட்டுட்டு இந்த ஒரு நாட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாட்டை பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் மாற்றி விட்டுடலாம். ஏன்னா நம்ம முடிக்க போகிறோம், நமக்கு அடுத்த லைன் தேவையில்லை. அதனால தான் இப்போது திரும்ப பாருங்கள், ரெண்டு நாட்டில் இந்த கம்பியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை சுற்றிட்டு அந்த சுற்றின துணியை வந்து அந்த ரெண்டு நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த ரெண்டு நாட்டை கழட்டி விட்டுட்டு இந்த நாட்டை இந்த கம்பிக்கு மாற்றிடணும். இப்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக நாட் வந்திருக்கும். அந்த நாட்டு அந்த அந்த மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு நாட் வரும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம ரிப்பீட் செய்யலாம். ரெண்டு நாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டேன், துணியை சுற்றிட்டேன், அந்த சுற்றின துணியை அந்த ரெண்டு நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்ப இந்த கிளாத்தை இந்த நாட்டை வந்து இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுட்டேன். அதே தான் திரும்ப ரெண்டு நாட்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு, துணியை சுற்றியாச்சு, சுற்றின துணியை எடுத்துகிட்டு வந்தாச்சு, அந்த நாட்டை கழட்டி விட்டுட்டு அந்த ஒரு நாட்டையும் இந்த கம்பியில் மாற்றி விட்டுட்டேன். இதே அதே ஸ்டெப்பை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும், லாஸ்ட்டாக ஒரு நாட் வரும் அது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். இதில் வந்து நம்ம ரெண்டு நாட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால நமக்கு வந்துட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரம் வந்து நம்ம மாட்டினோம் இல்லையா, அந்த நாட் வந்து வெளில எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் நம்ம பின்னிருக்கிற நாட் வந்து அடுத்தடுத்த நாட்டுங்க வந்து கலண்டுக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து ஒரு நாட்டை வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னாலும் எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கம்பியை வச்சு செய்கிற எல்லா மேட்டையுமே இந்த மெத்தடில் தான், அந்த ரெண்டு நாட்டில் இன்சர்ட் பண்ணி நம்ம நாட்டு போடுற மெத்தடில் தான் நம்ம வந்து செய்யணும். எப்போவும் நாட்டு போடுறதுல வந்து சிங்கிள் நாட்டில் நம்ம நாட் போடுவோம். நாட் போட்டுட்டு அந்த நாட் போட்ட அந்த நாட்டை வந்து கழட்டி விடாமல் வச்சுருப்போம். ஆனால் கழட்டி விடாமல் வச்சுருப்போம், அது கழட்டி விட்டுருவோம். இந்த பக்கம் வர நாட்டை வந்து நம்ம அப்படியே வச்சுருப்போம், இந்த கம்பியில் வர நாட்டை. இதில் வந்து இந்த கம்பிக்கே திரும்ப மாற்றி விட்டுருணும், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும்தான் வித்தியாசம். அதாவது சிங்கிள் நாட்டில் இன்சர்ட் பண்ணுவோம், இதில் டபுள் நாட்டில் இன்சர்ட் பண்ணணும். துணியை சுற்றுறது சேம் மெத்தடு, துணியை எடுக்கிறதும் சேம் மெத்தடு. இந்த ரெண்டு நாட்டை கழட்டி விடுவோம், அதில் நார்மல் நாட்டில் ஒரு நாட்டை மட்டும் கழட்டி விடுவோம். இந்த நாட்டு வந்து புதுசாக வந்திருக்க நாட்டு இந்த கம்பியிலே இருக்கும், ஆனால் இதில் வந்து இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுருவோம், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து முடிக்க போகிறோம். பாருங்க, லாஸ்ட் ரெண்டு நாட்டு இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ பாருங்களேன், அந்த கடைசியாக ஒரு நாட் வந்துச்சுல, அந்த ஒரு நாட்டை வந்து இது மாதிரியே இருக்கணும். இப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த துணியை வச்சு தான், ஏன்னா இந்த துணி சிங்கிள் கலரில் தான் நம்ம வந்து மேட் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த துணியிலே நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து தெரியாது. அதனால் இந்த துணியிலே நம்ம வந்து தைச்சிக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வந்து துணி விட்டுக்கோங்க. அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்ம இடையில வந்து நாட் போட்டுட்டு செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம கடைசி நாட் இருக்கு இல்லையா, அந்த கடைசி நாட்டுக்குள்ள இந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து வெளில எடுத்துருங்க. நம்ம இன்சர்ட் பண்ண கிளாத்தை வந்து இப்படி லாஸ்ட் வரைக்கும் வெளில எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டை வந்து கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணீங்க அப்படின்னா
டைட்டாக வந்து நாட் விழுந்துடும். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் நமக்கு நாட் இருக்கும், ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த டிசைனும் செய்யலை, அதே மாதிரி சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நாட் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் இப்படி இருக்குதா, இந்த சென்டரில் உள்ளது. இந்த பக்கம் பாருங்கள் இப்படி இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம், சென்டரில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்களேன், இந்த இடம் ஒரு மாதிரி துணி வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி வந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா நாட்டு மாதிரி சாதாரணமாகவே இருக்கும். அப்போ இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஓகேவா, இந்த கிளாத்தை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோணி ஊசி எடுத்திருக்கேன். இந்த கோணி ஊசியில் இந்த துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ சென்டர்ல வந்து ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஹோல் தான் இருக்கு. நம்ம சேர்த்து வச்சு தச்சுட்டு இழுத்து வந்து இப்படி இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஹோல் தான், குட்டியா தான் இருக்கு. ஆனா ஒரு சில மேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கும்போது நம்ம வந்து சிங்கிள் க்ரோசா ஊசியை வச்சு சின்னதாக ரவுண்டு போட்டுட்டு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் சைடில் தைக்கணும். அது ஒரு மெத்தடு. அது வந்து நான் அடுத்தடுத்து வர லைவ் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், சின்ன ஹோல் தான் வரும், ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இந்த பக்கம் கிளாத் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம துணியில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக இழுத்து விட்டுறணும். டைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடில் தெரியாது. ஸோ அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கார்னரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டில் வந்து இந்த ஜாயிண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்குது, அந்த ரவுண்டை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே உள்ள நாட் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்பில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை எடுக்கலாம். வெள்ளை எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கிளாத் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம திருப்பி கூட பார்த்துக்கலாம், அது ஓகேவா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா இருக்கு தெரியல. இப்போ லாஸ்ட் அவ்வளோதான் பாருங்களேன், சென்டரில் இந்த ஹோல் வந்து எப்படி மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த கிளாத்தை நம்ம அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து எதுவும் முடிச்சு போடலாம் தேவையில்லை, சும்மா இப்படி கிளாத்தில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற கிளாத்தை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா, இது வந்து பேக் சைடு அப்படின்றதுனால அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம அப்படியே திருப்பி போட்டுருவோம், அது ஃப்ரண்ட் சைடு தானே, ஃப்ரண்ட் சைடு நமக்கு நீட்டாக இருந்தால் போதும். இப்போ எப்படி நம்ம சென்டரில் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணோமோ, எப்படி இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து செஞ்சோமோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு கிளாத் வந்து இங்கே இருக்குது. இப்போது இங்கேருந்து இந்த இடம் நம்ம ஸ்டார்டிங் தச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து நாட் வந்து வித்தியாசமாக தெரியும். அந்த நாட்டை நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணோனாலே போதும்.
இதில் வந்து நம்ம கோன் யூஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் க்ரோஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம நாட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி துணி அதில் மாட்டி விட்டு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் வந்து மேக்ஸிமம் செய்வேன். அந்த மாதிரி மெத்தட் வந்து நான் ஒரு ஒரு மேட் ரெண்டு மேட் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான், செஞ்சிடலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் செஞ்சிடறோம் அப்படின்னா அது வந்து 20 மினிட்ஸ் ஆகும். அதனால தான் நான் இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். துணியை மட்டும் வந்து நம்ம டைட்டாக வந்து இழுத்துக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியாது. இப்போது லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமாக நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகணும். ஒன்று வந்து குட்டியாக, ஒன்று வந்து பெருசாக, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ லாஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் நாட்டும் இந்த மேட்டோட இந்த பக்கத்தில் உள்ள லாஸ்ட் நாட்டையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து வெளில எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு வேலை. இப்போ நம்ம கிளாத்து வந்து அதிகமாகவே தான் விட்டுருக்குறோம். அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சுனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துணியை இப்போ வந்து இப்போ நம்ம இங்கே பின்னிட்டுருக்குறோம், நமக்கு துணி பத்தலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அந்த துணியோட இன்னும் கொஞ்சம் துணி எடுத்து ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டு, இல்லைனா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். முடிச்சு போடுறத விட ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதே அந்த அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துட்டு நம்ம வந்து அடுத்து பின்ன வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாட் போல போட்டு விட்டிங்கன்னா போதும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் துணி இருக்கு இல்லையா, அதாவது இந்த துணி இருக்கு இல்லையா, ஒரு ரெண்டு மூணு நாட்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை எடுத்து லைட்டாக வந்து ஊசி நூல் கோர்த்துட்டு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது. அந்த மாதிரி செஞ்சுருங்க. பாருங்க, நம்ம வந்து மூணு நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே கலண்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இதை வந்து இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை இந்த இப்படி வச்சுட்டு லைட்டாக வந்து ஊசி நூல் வச்சு தச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து எடுத்துகிட்டு வராது. ஏன்னா நம்ம மூணு நாட் போட்டாச்சு, ரொம்ப வந்து இதாக இருக்குது அப்படின்ற யோசனையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து இதாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா இருங்க, இந்த க்ரோஸாக ஊசி இருக்கு இல்லையா, இந்த ஊசியை வச்சுட்டு இந்த இந்த கிளாத்தை இந்த மாதிரி நாட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை இப்படி இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி உள்ள விட்டுருங்க, உள்ள தள்ளி விட்டுருங்க. துணி வந்து வெளியில தெரியாத மாதிரி, வெளில இருந்தா தானே சீக்கிரம் நாட் வந்து எடுத்துக்கும், கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நாட்டுக்குள்ள வச்சு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது அவ்வளவு சீக்கிரம். அதனால ஏன்னா நாட் வந்து நம்ம டைட்டா செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த அதுல வந்து நல்லா துணி வந்து மாட்டிக்கும், உள்ள வெளில வராது.
அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதை பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதான் வந்து பேக் சைடு, இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ அழகாக வந்து சூப்பராக ஒரு மேட் வந்து செஞ்சாச்சு இந்த ரெண்டு கம்பியை வச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைவை நான் கட் பண்ணிக்கிறேன். குட் நைட், டாட்டா. நெக்ஸ்ட் லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.